ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி நம்ம டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி. அதாவது நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க பெண்கள், ஏ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ் போன்ற நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்க பெண்கள் கர்ப்ப காலத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளட் குரூப்பில் வந்து இந்த ஆர்எச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பெண்களில் ஆண்டு யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருப்பாங்க இல்லை பாசிட்டிவாக இருப்பாங்க. இதை நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு இரத்த செல்லிலையும் சில சிவப்பணுக்கள் இருக்குது. இந்த சிவப்பணுக்களை ஆர்பிசிஸ்னு சொல்லுவோம். இந்த சிவப்பணுக்களில் வந்து சில புரதச்சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் இருந்ததுன்னா அந்த ஆர்எச் குள்ள ப்ரோட்டீன் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரோட்டீன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆர்எச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் இது இவ்வளோ முக்கியமானது, அதுவும் கர்ப்ப காலத்தில் ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது அந்த குழந்தையோட பிளட் குரூப்பை வந்து எது நிர்ணயிக்குது, இல்லை இந்த ஆர்எச் ஃபேக்டர் வந்து அந்த குழந்தைக்கும் இருக்கும், அதை எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வேளை ஒரு பெண் வந்து ஆர்எச் நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்காங்க, ஏ நெகட்டிவோ இல்லை ஓ நெகட்டிவோ இல்லை ஏபி நெகட்டிவில் இருக்காங்க, இதே அவர்களுடைய கணவர் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்காங்க, ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரி பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்காங்க, இப்பொழுது பிறக்க போகிற குழந்தை என்ன பிளட் குரூப்பில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 50% பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கலாம், 50% நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கலாம். ரெண்டு பிளட் குரூப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்எச் நெகட்டிவ் மதருக்கு, அதாவது ஒரு ஆர்எச் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆர்எச் பாசிட்டிவ் குழந்தை வந்து உண்டாகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளால் குழந்தையோட பிளட் குரூப்பை நிர்ணயிக்க முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை பிறந்த உடனே தான் வந்து அதுக்கு ரத்த பரிசோதனை பண்ணி என்ன பிளட் குரூப் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் எந்த ப்ரெக்னென்சியாக இருந்தாலும், அதாவது ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்க தாய்க்கு என்ன ப்ரெக்னென்சியாக இருந்தாலும், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ இருந்தாலும், நம்ம வந்து அதை வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு தான் வச்சு நம்ம வந்து பரிசோதனை செய்வோம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இந்த ஆர்எச் நெகட்டிவ் மதருக்கு வந்து அதற்குரிய ஆன்டிஜென் தான் இருக்கும். ஸோ இந்த பாடியில் வந்து ஒரு ஆர்எச் பாசிட்டிவ் குழந்தை வந்து உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்கும் மதருக்கும் எப்போவாவது ஒரு தடவை வந்து அந்த பிளட் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது, இந்த ரத்தமும் அந்த ரத்தமும் கலக்கும் பொழுது இந்த தாயோட பாடியில் வந்து இம்மீடியட்டாக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த இரத்த செல்லுகளுக்கு எதிர்த்து சில செல்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகும் பொழுது அது நஞ்சை தாண்டி கருவிற்கு போய் அந்த குழந்தையோட ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ், அதாவது சிவப்பணுக்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனால் குழந்தைக்கு வந்து இரத்த சோகை ஏற்படலாம், இல்லை சில நேரங்கள் வந்து இன்னும் நிறைய இரத்த அணுக்களை வந்து அது ஒரு வேளை வந்து அழிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஹைட்ராக்ஸ்பீட்டாலிஸ் போன்ற சில என்ன சொல்கிறது நீர் கோர்த்து அதனால் வர சில சிம்டம்ஸ் ஏற்படலாம். சில நேரங்களில் அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாகவும் அமையலாம். ஸோ இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இந்த வந்து ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப்னால இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து எப்படி வந்து இந்த ரத்தங்கள் கலக்கும், எந்த விதமான நேரங்களில் வந்து இந்த ரெண்டு பிளட்டும் வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அபோர்ஷன் நடக்கும்பொழுது கலக்க வாய்ப்புகள் இருக்குது, எக்டோபிக் ப்ரெக்னென்சி போன்ற வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கரு வந்து ஒட்டி வளரும் பொழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதே போல் டெலிவரி நேரங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நடுவில் அதாவது த்ரெட்டன்ட் அபார்ஷன் இல்லை த்ரெட்டன்ட் ப்ரீட்டர்ம் லேபர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த நேரங்களிலும் கூட இந்த ரத்தம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இது வந்து முதல் குழந்தையை தான் தாக்குமா இல்லை இரண்டாவது குழந்தையை தான் தாக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த குழந்தைய வேணால் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முதல் குழந்தை வந்து முதலே வந்து அந்த குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த முதல் குழந்தை டெலிவரி ஆகிடுச்சுன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தை எந்த பிளட் குரூப்பாக இருந்தாலும், ஒருவேளை நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அந்த குழந்தை வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்டிடி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அந்த தாய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். எவ்வளோ எடுத்துக்கணும்னா 300 மைக்ரோகிராம் இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன் வந்து பிறந்து 72 மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷன் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தை பாசிட்டிவாக பிளட் குரூப்பாக இருந்தும் அந்த தாய் வந்து அந்த ஒரு ஆன்டிடி இன்ஜெக்ஷன் எடுக்காமல் விட்டுட்டா அடுத்து வர ப்ரெக்னென்சியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்குன்றதுனால இந்த குழந்தையை வந்து அது தாக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இம்யூனைசேஷன் இது வந்து ஒரு வேக்சின் போல் ஒன்று.
தடுப்பூசி போன்ற ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். சரி, எப்போ வந்து இந்த பிளட் எக்ஸ்போஷர் ஏற்பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்டிபி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதற்கு முன்னாடி எவ்வளோ ரத்தங்கள் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்றதை நம்ம கணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும், அதாவது வெதர் இந்த ரெண்டு ரத்தமும் வந்து கலந்திருக்கா இல்லையா, ஒருவேளை அவங்களுக்கு ப்ளீடிங் இல்லை, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து அபார்ஷன்ஸ் ஏற்பட்டதில்லை, இல்லை எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த நாட்களில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும், அதாவது இந்த ரெண்டு ரத்தமும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே இன்டெரக்ட் கூம்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ICT அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்த 24 வாரத்தில் திருப்பி இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை வந்து ஏதாவது மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு திருப்பி வந்து 24 வாரத்தில் இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு, லைட்டாக அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்குது, த்ரெட்டன்ட் அபார்ஷன் மாதிரி இருக்குது, இல்லை த்ரெட்டன் ஃப்ரீ டேர்ம் லேபர் மாதிரி இருக்குது, இல்லை ஆன்டிபார்ட்டம் ஹெமரேஜ், சில நேரங்களில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் லைட்டாக ரத்தப்போக்கு ஏற்படும், வேரியஸ் காரணங்களுக்காக ஏற்படும். ஸோ அந்த மாதிரி காரணங்களுக்காக ஏற்படும் பொழுது ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு ரத்தமும் கலந்துருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போது வந்து KB டெஸ்ட் அப்படின்னு கியோ பெக்கி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் மூலிமா எவ்வளோ ரத்தம் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்றதை நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அது கணிக்கிறதன் மூலிமா எவ்வளோ ஆன்டிடீட் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது பின்விளைவுகள் இருக்கா அப்படின்றத நம்ம கண்காணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு கருவியாக நம்மளுக்கு அமையுது. ஸோ ஒருவேளை வந்து ஒரு ரத்தம் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னலாம் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாகவே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத பட்சத்திலும் நம்ம வந்து அடுத்தடுத்து அல்ட்ராசவுண்ட் அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணும்போது பேபியோட தலையில் இருக்க ரத்த ஓட்டம், அதாவது MCA டாப்ளர் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், அதாவது மிடில் செரிபிரல் ஆர்ட்ரி அப்படின்னு குழந்தையோட தலைப்பகுதியில் இருக்க சில ரத்த குழாய்களில் இருக்க ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். ஏன் அதை செக் பண்ணுறோன்னா, ஒருவேளை அதில் இருக்கிற சில சேஞ்சஸ்னால அது ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரத்த சோகை இருக்கா, இல்லை ஏதாவது பின்விளைவுகள் இருக்கா, இந்த மதரோட பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ரத்த சோகை ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து இதோட ரத்த அணுக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டாப்ளர் ஸ்கேன் நம்ம ருட்டீனாகவே எல்லாம் வந்து RH நெகட்டிவ் மதர்ஸ்க்கும் இந்த ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணுவோம். இதை வந்து பல காலகட்டங்களில் பண்ணுவோம், 24 வாரத்தில் பண்ணுவோம், அதுக்கடுத்து 28 வாரத்தில் பண்ணுவோம், அடுத்து 32 வாரத்தில், இப்படி அடிக்கடி நம்ம ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணும் போதும் இந்த டாப்ளர் கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்கா, இந்த குழந்தைக்கு வந்து ரத்த சோகைக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இதே தவிர அதிகமாக வந்து ரத்தம் மிக்ஸ் ஆகிருக்கு, குழந்தைக்கும் மதருக்கும் வந்து ஒரு ரத்தம் மிக்ஸ் ஆகிருக்கு ஒரு வேரியஸ் காரணங்கள்னால இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தலையில் நீர் கோர்த்துருக்கலாம், ஹார்ட்டில் நீர் கோர்த்துருக்கலாம், பாடியில் நிறைய இடங்களில் வந்து நீர் கோர்த்துருக்கிறதுனால அதோடய வளர்ச்சியும் பாதிக்கப்படும், அதோட ப்ரொக்னோசிஸும் அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவான ப்ரொக்னோசிஸ் கிடையாது, அதாவது அதால் வந்து சர்வைவ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை பார்க்கணும். முதல்ல ICT டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கடுத்து வந்து ஒருவேளை ஒரு ஃபீட்டல் அனீமியா இருந்ததுன்னா, குழந்தைக்கு வந்து ரத்த சோகை ஏற்பட்டிருந்தா அதற்கு என்னென்ன தீர்வுகள்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் வந்து குழந்தைக்கு வந்து ரத்த சோகை ஏற்பட்டிருந்தால், ரொம்ப சிவியர் அனீமியா ஏற்பட்டிருந்தால், ஒரு பர்டிகுலர் வீக்ஸ் தாண்டி இருந்தால், அதாவது அதோடய வயது நாள் வயபிலிட்டி பீரியடை தாண்டி இருந்தால் வெளியிலேருந்தே டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அறுவை சிகிச்சை மூலமா குழந்தைக்கு வந்து வெளியிலேருந்தே ரத்தம் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தீவிர சிகிச்சை முறைகள் வந்து தேவையா அப்படின்றத நம்ம முதல்ல நிர்ணயிக்க வேண்டியது அத்தியாவசியம். ஸோ அதற்கு முன்னதே இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் முதல்லருந்தே வந்து சில பரிசோதனைகள் மூலமா கரெக்டாக வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் ஏதாவது ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ரத்தம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கண்காணித்து அதற்கான கரெக்டான தீர்வுகள் காண வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அண்ட் முதல் குழந்தையை டெலிவரி ஆனதுக்கப்புறம், இல்லை முதல்ல ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம், இந்த மாதிரி RH நெகட்டிவ் மதருக்கு ஒரு அபார்ஷனோ ஒரு குழந்தை பேரோ இல்லை வந்து ஒரு எக்டாபிக் ப்ரெக்னென்சியோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் நேரிட்டாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற தடுப்பூசி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அந்த தடுப்பூசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து வரப்போகிற ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து முன்கூட்டியே சரி செய்ய முடியும். ஒருவேளை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ப்ரெக்னென்சியில் வர நேரிட்டால் வந்து அதற்கேற்ற மாதிரி எந்த வாரமோ அந்த வாரத்துக்கு ஏற்பட்ட வளர்ச்சிக்கு ஏற்பட்ட மாதிரி அதற்கான தீர்வுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். மற்றும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.